வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய PG-TRB எல்லா மேஜருக்குமே வந்து மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பர் வாரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்ககிட்ட எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து PG-TRB எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி உங்களோட மேஜரில் நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உங்களை தகுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சும்மா நம்ம என்கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதாவது டெம்பரவரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதனால வந்து நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து இருக்க வேண்டாம். உங்களோட மேஜரில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிஆர்பியில் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குது, பிடி அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் இருக்குது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிஎடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஏ பிஎட் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி PG-TRB. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு அப்படி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ பிஎடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PG-TRB எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு எக்ஸாம் இருந்தாலுமே இந்த எக்ஸாம்லாம் யார் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் அவங்களோட மேஜரில் வந்து ஃபுல் டேலண்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி மேஜர். ஸோ கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம வீட்டுக்கு வருவோம், ஸ்கூல் புக்கை எடுப்போம், அந்த புக்கில் என்ன லெசன் இருக்கோ அந்த லெசனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம், அதை கிளாஸில் போயிட்டு டீச் பண்ணுவோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காம்படி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டோம், கரெக்டாக? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, நம்மகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, சார் நான் வந்து 15 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து என்னோட மேஜரில் வந்து நான் வந்து ஃபுல் அப்டேட்டாக இருக்கேன், லாஸ்ட் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருந்தாலுமே வந்து நீங்கள் என்ன தான் 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களோட மேஜரில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அது வேறு விஷயம், ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், அப்படின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு தென் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு பிசிக்ஸு பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியமாக அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமாக அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி இதில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸ்வாலஜி இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இதுலேயுமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஜியாகிரபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜியாகிரபி ஜியாகிரபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஏன்னா தமிழ் மீடியம் தான் வந்து ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது, அதனால தமிழ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். எக்கனாமிக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அப்போ இத்தனை மேஜர் இருக்குது, இந்த மேஜரில் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் மேஜர் இருக்குது, இந்த தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து டெய்லியுமே வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த தமிழை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து நான் வந்து தமிழில் வந்து கரைச்சி குடிச்சிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் எக்ஸாம் அப்ரோச் பண்ண அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெனாவெட்டு ஒரு அசால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருவாங்க. ஆனால் யார் பாஸ் பண்ணுவா? நான் என்ன தான் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சாலுமே மறுபடியும் அதை வந்து யார் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க.
அப்போ தமிழை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம கிட்ட டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் அந்த சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து PDF ஃபார்மெட்ல வந்து கொடுப்போம், அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் அந்த சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஷ்யூவாகவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மெட்டில் டெஸ்ட் பேஜாகவும் ப்ளஸ் மெட்டீரியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஷ்யூ ஆகும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UG-TRB PG-TRB இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இப்போ ஸ்கூல் புக் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து போயிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு UG-TRB அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் அப்டேட் ஆகும். PG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிசிக்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளவு காம்படிஷன் இருக்குது, அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போயிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th+1+2 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா UG-TRB தகுந்த மாதிரி அதுக்கு மெட்டீரியல், PG-TRB தகுந்த மாதிரி அதுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவோம், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி. ஸோ பாட்னியை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மேஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10th 9th ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1+2 ப்ளஸ் டிகிரி லெவலில் இப்போ UG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும், PG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம், நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாலஜி. ஸோ ஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PG-TRB UG-TRB இந்த எல்லா மேஜரை விட இந்த ஸ்வாலஜி தமிழ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த நாலு மேஜருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்ட்ரென்த் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் கூட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் அப்ரோச் பண்ணி லாஸ்ட் டைம் நிறைய பேர் பாஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமும் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து போட்டி போடுதாங்க. ஸோ ஸ்வாலஜி மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10th புக்கு வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த புக்கு முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா UG-TRB PT அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அப்டேட் ஆகும், PG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அப்டேட் ஆகும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு நம்மக்கிட்ட டெய்லியுமே டெஸ்ட் பேஜ் இருக்குது. ஸோ தமிழ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஸ்வாலஜி இந்த மூணு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். இதில் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நிறையா கிரிட்டிசிஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அதாவது ஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் வந்து மெட்டீரியல் மட்டும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகாது. அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாலஜி மெஜரில் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கும். எதுவுமே தெரியாமல் மெட்டீரியல் மட்டும் ஜாயின் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் இணை இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UG-TRB PG-TRB ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. UG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அப்டேட் ஆகும், PG-TRB அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அப்டேட் ஆகும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜியாகிரபி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி PG-TRB UG-TRB எங்கேயுமே வந்து ப்ராப்பராக கிடையாது. நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PT அசிஸ்டன்ட் UG-TRB அந்த மேஜர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இதில் வந்து 6-12 வரைக்கும்ல ஸ்கூல் புக்ஸ் ஜியாகிரபி லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் ஸ்டேட் லெவலில் என்ன இருக்குது, சென்ட்ரல் லெவலில் என்ன இருக்குது, ஸோ அது போக ஒரு கண்ட்ரியில் என்ன இருக்குது, அதர் கண்ட்ரியில் வந்து என்ன இருக்குது, என்னென்ன ஜியாகிரபியில் இருக்குது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுப்போம். 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட்டுமே வந்து கவர் ஆகி கொடுத்துரும். ஸ்கூல் புக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ண மாட்டோம். ஸ்கூல் புக்கையும் தாண்டி சிலபஸில் என்ன இருக்கோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணி கொடுப்போம். இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து
அவங்க என்ன நோக்கத்தில் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம டெஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் டாபிக் கொடுத்துருவோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானஸ்டாக வந்து அப்ரோச் பண்ணி மார்க் வந்து சொல்கிறீங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், அதர் நீங்கள் கமெண்ட் அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கமெண்ட் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஒருத்தான கமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபிக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தா தான் கொடுத்துட்ருக்கோம், ஸ்கூல் புக்கும் கொடுக்கும். அதே மாதிரி சிலபஸில் என்ன இருக்கோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம வந்து படித்த போதாது, சிலபஸ் ஓரியண்டடாக படிக்கணும். சிலபஸ் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய அதனை சார்ந்த பலதரப்பட்ட தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்கூல் புக் முடிஞ்ச உடனே வந்து டிகிரி லெவலில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வரைக்குமே வந்து அப்டேட் ஆகலை, மெட்டீரியல் எதுவுமே இஷ்யூ ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டு மெஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அப்டேட் ஆகும். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ், இந்த சிஎஸ்ஸை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் கம்மி தான், இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் வந்து டெஸ்ட் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலபஸ் மறுநாள் வந்து எப்படி நாங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வந்து இப்போதைக்கு நமக்கு எது முக்கியமான டாபிக் இருக்கோ, எந்த யூனிட்டுக்கு முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு 10 பேர் இருக்கீங்க, 15 பேர், 30 பேர் இருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான அந்த யூனிட் எல்லாமே கவர் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சிஎஸ். ஓகேவா? பிசிக்கல் எஜுகேஷன் இதுக்கும் பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணி கொடுப்போம், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவு மேஜர் இருக்குது, இந்த மேஜரில் நீங்கள் என்ன மேஜரோ நீங்கள் அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் எஜுகேஷன் தான். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 questions வந்து அவைலபிளாக இருக்கும், 150 mark வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 questions வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் கரெக்டாக, அது போக 30 questions வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின்ஸு, அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்லையும் கொஸ்டின் இருக்கும், சென்ட்ரல் லெவல்லையும் கொஸ்டின் இருக்கும், நம்ம ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அடுத்து 10 mark 10 questions வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர், அதே மாதிரி ஜிகே, டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தோம் அப்படின்னா இதை வந்து கவர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110 mark வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம கொடுக்குற அந்த PDF ஃபார்மெட் மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர்லேயே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணாமல் தான் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ யார் பாஸ் பண்ணுறா? மேஜரில் யார் வெல் நாலேஜபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம், UG-TRB, பிஓ எக்ஸாம், PG-TRB எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் இருக்குது. ஓகேவா? வேகன்ஸ் இருக்குது, அறிவிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த சேனல் சொன்னாங்க, இந்த சேனல் சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பர் வராது, படிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் பாஸ் பண்ணி போக முடியாது. நீங்கள் எப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை விட மோசமாக தான் இருப்பீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. அப்போ எப்போ மாறும்? நீங்கள் புக்கை எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், அவன் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. மேபி இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து கால் பர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ படிக்கிற நீங்கள் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி மூலமாக வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் படித்தா மட்டும் போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும். ஓகேவா? நீங்கள் எஃபோர்ட்டை போடுங்க, அதுக்கு தேவையானது எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அண்டு
கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதையுமே கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிலே பண்ண வேணாம், நம்ம நல்லதான் பண்ண போகிறோம், படிக்க தான் போகிறோம். அது இப்போ இருந்து படித்தாலும் ஓகே தான், அது நீங்கள் எப்போ படித்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் டிலே பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண முடியாது, அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, டெட்எக்ஸ் அண்ட் பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.